228. Example 7.3. Cosecant of 90 minus theta is given like that. Cosecant of 90 minus theta, secant theta. இங்கே எழுதியிருக்கோம், ஏற்கனவே எழுதிக்கொண்டிய. So we know sin of 90 minus theta cos theta, cos of 90 minus theta sin theta, tan of 90 minus theta cos theta. Once again we are improving. Then cosecant of 90 minus theta secant theta. Then secant of 90 minus theta cosecant theta. Then cot of 90 minus theta tan theta. So using this we are writing LHS cosecant of 90 minus theta equal to secant theta. Not sin theta. Some may think cosecant of 90 minus theta equal to sin theta. 1 by sin theta is cosecant theta. Cosecant of 90 minus theta secant theta. Minus sin of 90 minus theta. Sin of 90 minus theta cos theta. Then this you write as it is. Cosecant theta minus sin theta. Then tan theta plus cos theta, and we have to prove it as 1. This is equal to secant theta equal to 1 by cos theta. This is a reciprocal of cos theta. Secant theta equal to 1 by cos theta. Cos theta va appeyachunga rendu me change panakudadu. Cos theta equal to 1 by secant theta appdi nadakudadu. It is meaningless. We just keep, you change any one and write the other term as it is. அப்பதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். cosecant theta, cosecant theta is 1 by sin theta. cosecant is the reciprocal of sin minus sin theta. tan theta is sin theta by cos theta. Here it is given tan theta equal to sin theta by cos theta plus cos theta. cos theta by sin theta. எல்லாமே ரொம்ப ஈஸியான நமக்கு ஏற்கனவே அங்க இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு நான் இந்த மாதிரி வந்ததுனாலே இப்பட்டே இருந்தேன் இந்த கீழே இந்த காஸ் தீட்டா எடுத்து அப்படியே எழுதுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி. இந்த காஸ் தீட்டா தான் எல்சிஎம், மீசிமா வந்து காஸ் தீட்டா. அப்போ இது காஸ் காஸ் கேன்சல் ஆகிடும் 1 மைனஸ். இது அப்படியே என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காஸ் இன்டூ காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்க என்ன பண்ணணும், ஒரு லைன் போட்டுக்க. இந்த சைன் தீட்டா எடுத்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டு எழுதிட்டு தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, நான் பார்த்த வரைக்கும் இங்க மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வேக வேகமா எழுதிடுவாங்க. இந்த கீழே பை போட்டு சைன் தீட்டா எழுத மாட்டாங்க. அப்ப அந்த கால்குலேஷன் போடுறப்போ இட் இஸ் இட் மே பி ராங், இட் வில் பி ராங். ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு லைனை போட்டு சைன் தீட்டான்னு எழுதின பிற்பாடு தான் யூ கோ டு த நியூமரேட்டர். தென் இங்க எல்சிஎம்ல ரெண்டுமே எழுதுங்க, ரெண்டுமே வேற வேற. அப்ப ரெண்டும் வேற வேற காமன் எல்லாம் வேற வேறே வர்றப்போ அந்த ரெண்டையும் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டு இங்க காஸ் இருக்கு, இங்க காஸ் இருக்கு, இது கேன்சல் ஆயிருக்கு. cos square theta. This is very simple sum only. This will come under 2 mark. Inge sin square theta plus cos square theta 1. Inge by sin theta cos theta.
அப்போ இது நமக்கு எது இல்லாம எல்லாமே கேன்சல் ஆயிடும். சைனு இந்த இடத்துல ஒரு சைன் இருக்கா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இன்னொரு சைனும் இதுவும் கேன்சல் ஆயிடும். காசும் காசும் கேன்சல் ஆகும். இன்னொரு காசு இருக்கு, இன்னொரு காசு இருக்கு, அதுவும் கேன்சல் ஆனா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ரூபீஸ். தேங்க்யூ.